நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க கம்பெனியை நான் தேர்ந்தெடுத்து பட்டியலிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எந்த மாதிரி பிஸ்னஸ் பிளான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் முதல் வீடியோ கேவா ப்ராடக்ட் கேவா ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாரக மந்திரம் வீட்டுக்கு வீடு கேவா அப்படிங்கிறது கேவாவுடைய ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து ஃபோட்டோஸ் போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்க கம்பெனி கேவா கேவாவுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்டில் எல்லா நோய்களுக்கும் சம்பந்தமான துணை உணவு மற்றும் இணை உணவு இருக்குது இவங்களுடைய ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா பஞ்சாப் லூதியானாவில் இருக்குது இவங்களுடைய ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லடுப்புக்குள்ள ஸ்டோன் க்ரஷர் அது மாதிரி டைஜிஸ் கேர் அசிடிட்டி கேர் இப்படி எல்லா வியாதிகும் அதாவது சர்வசாதாரணமாக நம்ம வந்து அவதிப்படக்கூடிய வியாதிகள் மூலம் இந்த மாதிரி ஹெச்ஐவிக்கு முத கொண்டு இவங்கள்ட்ட வந்து டெஸ்ட் மருந்து இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம நூறு சதவீதம் சந்தேகப்படுத்த வேலை நூறு சதவீதம் ஆரோக்கியமானது ஆயுர்வேதிக்கு இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்டு உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராடெக்டை சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம் இது இல்லாமல் அமேசான்லேயும் இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்கிது இதில் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அது ஒன்று ஓகே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இவங்களுடைய ப்ராடெக்டை எப்படி கொண்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இவங்களுடைய ப்ராடக்டுடைய ப்ரைஸ் ரொம்ப சீப்பு நீங்கள் வந்து சர்வசாதாரமாக முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒவ்வொரு ஸ்டோன் க்ரஷரோடு வாங்கலாம் கல்லடுப்புக்குள்ளே ஸ்டோன் க்ரஷர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அது மாதிரி நெஞ்செரிச்சலுக்குள்ளே டைஜிஸ் கேர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் இப்படி எல்லா விதமான மருந்தோருக்கு பேஸ்ட்டு சோப்பு சீப்பு ஹேர் ஆயில் இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இவங்களுடைய கால்பதிப்பு நம்மளுக்கு வந்து எப்படி இவங்க வந்து அமௌண்ட் தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராடெக்டில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ வாழ்நாள் முழுவதும் ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ இது வந்து மிகப்பெரிய ஹைலைட்டு இவங்களுடைய ப்ராடக்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் கான்செப்ட் தான் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீ என்ட்ரி தான் ஒரு ஸ்டாக் ஹோல்டரோ அல்லது ஒரு ஏற்கனவே அதில் இருக்கிறவங்க உங்களை வந்து ஈஸியாக சேர்த்துக்கலாம் ஃப்ரீ என்ட்ரி தான் இதில் வருமானம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு ப்ராடெக்டை வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள மருந்துகள் வாங்குனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்டு நூறு ரூபாய்க்கு உள்ள மருந்துகள் வாங்குனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட்டு இப்படி பிஸ்னஸ் பாயிண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க பேசிக் கான்செப்ட் தான் நெட்ஒர்க் கான்செப்ட்டில் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை ப்ராடக்ட் வாங்க வச்சு அவங்களுக்கு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் கம்பெனியுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் பாயிண்ட் ஸ்டாக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க என்று யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஸ்டாக் ஹோல்டரை தான் அவங்க வந்து மெயினாக இது பண்ணுறாங்க ஒவ்வொரு ஊர் ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் ஹோல்டரு ஸ்டாக் ஹோல்டரில் தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபோக்கஸ் க கொடுக்க முடியுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தான் நல்ல வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து என்ட்ரி ஃப்ரீயாக போய் அதில் வந்து லாக்கிங் பண்ணி கேவாவோட இணைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நபர்களோ அல்லது நான்கு நபர்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஓரளவுக்கு பண பொருளாதாரத்தில் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ்ஸை எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு ஸ்டாக் ஹோல்டர் வந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ணணும் ஒரு லட்ச ரூபா பே பண்ணால் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள ஸ்டாக் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்போது நீங்கள் வந்து ஒரு நாலு ஊரில் நாலு விதமான ஏரியா இப்போ திருச்சி விருதுநகர் மதுரை திருநெல்வேலி இப்படி ஒரு நாலு ஏரியாவை நீங்கள் கேதர் பண்ணி அந்த ஏரியாவில் உங்களுக்கு பிடிச்ச இடத்த சூஸ் பண்ணி அவங்கள ஸ்டாக் ஹோல்டர் ஆக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க நீங்கள் வந்து எந்த முதலீடும் பண்ணலை நீங்கள் அந்த இது கேவாவில் என்ட்ரி போட்டிருக்கீங்க என்ட்ரி போட்டுட்டு ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஸ்டாக் ஹோல்டரை ஆக்கிட்டிங்க இப்போ இந்த ஸ்டாக் ஹோல்டர்லாம் பார்த்தீங்களா ப்ராடக்ட் வாங்குகிறாங்க ஒரு லட்ச ரூபா கட்டி ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஸ்டாக் ஹோல்டர் தான் பிவி ஏற்றுறதுக்கான எலிஜிபிள் பர்சன்னு அவங்க வந்து ஸ்டாக்கு சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ண பிவிகள்லாம் ஏற்றுவாங்க அப்போ பிவிகள் ஏற்று ஏற்ற உங்களுக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் முதலீடே போடாமல் இதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு முதலீடு போட்டும் நீங்கள் வந்து இதை இன்னொரு லெவலில் கொண்டுட்டு போகலாம் அது என்னென்னு பார்ப்போம் ஓடு ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக்காக கொண்டுட்டு போகலாம் அதுக்கும் அவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அனலைசர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்துருப்பாங்க நாடி பிடிச்சி பார்த்து நம்மளுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயன் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் வந்து அதாவது உறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியே ஆயுர்வேதிக் மருந்து கொடுப்பாங்க அதே தான் இப்போ அனலைசர் மிஷின்னு சொல்லிட்டு காந்த அலைவரிசை மூலமாக நம்ம உடம்பை செக் பண்ணுறது இதுக்கு வந்து ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டோரில் கிளினிக்கில் ஒருத்தரை அமர்த்திடலாம் வாரத்தில் ஒரு நாள் மக்களுக்கு இந்த சர்வீஸ் செய்கிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் கொடுத்து மக்களுக்கு விளம்பரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை நீங்கள் வர வைக்கலாம் வர வச்சு அவங்களுக்கு அந்த அனலைசர் போகிறதுக்கு ஒரு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக அதுக்கு நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால அது ஒருத்தப்பிலான ஒரு விஷயந்தான் அனலைசர் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இவ்வளோ ப்ராடக்ட் தான் வாங்கணுங்கிறது இல்லைங்கிறதுனால இது ரொம்ப நம்மளுக்கு வந்து சௌரியமான ஒரு விஷயம் அப்போது அவங்களுக்கு வியாதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடெக்டை கொடுத்து அது சரியாயிடுச்சுன்னா அவங்க பத்து பேரை சொல்லுவாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக்காக உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ஒன்றுமே மருந்தே கொடுக்காமல் வெறும் அக்கு பஞ்சர் அப்படிங்கிற பேரில் கையை பிடிச்சி பார்த்துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நல்ல ப்ராடக்டை கொடுத்துட்டு கண்டிப்பாக இதில் சம்பாதிக்க முடியும் இந்த ஆடியோவில் நான் என்ன சொல்ல மறந்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை இதில் நான் சொல்ல வந்ததில் உங்களுக்கு புரியாத விஷயம் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன் அல்லது என்னுடைய உங்களுடைய சந்தேகத்தை நான் விளக்க முயற்சி பண்ணுறேன் நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கம்பெனியையும் நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால இந்த வீடியோவை போடுறேன் கேவாவுடைய நேரடி விற்பனையாளர் கிடையாதுண்ணா நான் ஒரு யூடியூப் கிரியேட்டர் அவ்வளோதான் ஸோ இந்த நெட்வொர்க் கம்பெனி எப்படி செயல்பட்டுருக்கு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் இதில் ஜெயிக்க போகிறதும் ஜெயிக்க முடியாமல் போகிறதும் உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு மூலமாக அவர் கிடைக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் யாரை பிடிச்சா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் வழிகாட்டுதல் செய்கிறேன் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ